நிலத்தின் தன்மைக்கேற்ப விவசாயிகள் மாற்றுப் பயிர்களை பயிரிட்டு லாபம் அடைய வேண்டும் என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக விவசாயிகளுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் நாட்டின் பெரும்பான்மையான பகுதிகளில் பருவமழை தொடங்கியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த சூழலில் உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் சிறந்த நடைமுறைகளை விவசாயிகள் கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். கொரோனா பொது முடக்க காலத்தில் விவசாயிகள் தங்களது பணிகளை அர்ப்பணிப்புடனும் பொறுப்புடனும் மேற்கொண்டதாக அவர் பாராட்டு தெரிவித்துள்ளார். கடந்த 3 மாதங்களில் எந்த தடையும் இன்றி ரபி பருவ பயிர்கள் அறுவடை செய்யப்பட்டு விற்பனை பணிகளும் நிறைவடைந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். கரீஃப் பருவத்தின் முதன்மை பயிரான நெல்லை விளைவிக்கும் மிகச்சிறந்த முறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று கூறியுள்ள அவர் சிக்கனமாக நீரை பயன்படுத்தும் வகையில் நீர்ப்பாசன முறைகளையும் கடைபிடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @ gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.